உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் சர்வசாதாரணமாக சிறுத்தை வலம் வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நஞ்சநாடு துளித்தலை கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக அதிகாலை நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று வலம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் நாய்கள் குறைக்கக்கூடிய சத்தம் அதிகமாக இருந்ததால் சந்தேகமடைந்த மக்கள் வீட்டு வாசலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது இறை தேடி அலைந்த சிறுத்தை மெதுவாக குடியிருப்புகளை கடந்து சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மூன்று இடங்களில் கேமராக்களை பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். ஏபிவிபி அமைப்பினரை கண்டித்து சென்னை சட்டப்பல்கலைக்கழக மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பசுமை வழிச்சாலையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர் தரப்பில் நடத்தப்படும் கூட்டங்களில் ஏபிவிபியினர் பங்கேற்று சாதி மத ரீதியில் பிளவுபடுத்துவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஏபிவிபியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் துணைவேந்தர் சந்தோஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரது உறுதியின் பேரில் மாணவர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. கொடைக்கானல் நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாற்று சாலை தேர்வு செய்து அளவீடு செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கொடைக்கானல் வில்பட்டி கிராமம் முதல் பேத்துப்பாறை வழியாக பெருமாள் மலைக்கு செல்லும் மாற்று சாலையை கடந்த மாதத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது நெடுஞ்சாலைத்துறையினரால் ஒப்பந்தம் விடப்பட்ட தனியார் நிறுவனம் மூலம் சாலையை அளவிடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வில்பட்டி கோவில்பட்டி சாலையை 7 அடி சாலையாக விரிவாக்கம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் கடைக்குள் புகுந்த 7 அடி பாம்பை தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். ராஜாஜி மார்க்கெட் அருகே உள்ள செல்வம் என்பவர் நடத்தி வரக்கூடிய கடைக்குள் பாம்பு இருப்பதை கண்ட ஊழியர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு 7.5 அடி சாறை பாம்பை பிடித்து வனப்போதையில் விடுவித்தனர். சிதம்பரம் அருகே வரகூரில் 2 ஆசிரியர்களை உள்ள அரசு பள்ளிக்கு நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் கூடுதலாக தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப்பட்டுள்ளார். வரகூரில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் 111 மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வெறும் 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் வாழ்முனி, ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் சுதா ஆகியோர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து சிதம்பரம் அரசு நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வேல்முருகன் என்ற ஆசிரியர் வரவழைக்கப்பட்டு தற்காலிகமாக பாடம் நடத்தப்பட்டது. இன்னும் 1 வாரத்துக்குள் மற்றொரு ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படுவார் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். தருமபுரி அருகே கடம்பரஹள்ளி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரை குடித்த பள்ளி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த தொட்டியின் அருகே திருப்பதி என்பவர் மாந்திரீகம் செய்வதாகவும் அந்த வழியாக செல்பவர்களை மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. அடிக்கடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி இறங்கும் அவர் தண்ணீரில் ஏதாவது கலந்திருக்க வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து திருப்பதியை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது மக்கள் யாரும் குறை கூறவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் தான் குறை கூறி வருவதாகவும் விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பரப்புரையின் இடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அன்னியூர் சிவா திமுக அரசின் சாதனைகளுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார். எந்த இடத்துலயாவது பொதுமக்கள் ஏதாவது குற்றம் சொன்னாங்களா முதலமைச்சர் மேல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? எங்களை வரவேற்கிறத எப்படி வரவேற்கிறாங்கன்னு நீங்க கண்கூட பாத்தீங்க. இதுதான் இப்ப களத்தோட நிலவரம். விமர்சனம் செய்வது தான் எதிர்கட்சியுடைய வேலை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் தங்கள் வாக்களை வீணடிக்காமல் பாமகவுக்கு செலுத்த வேண்டும் என்று அந்த கட்சி நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பாமக கட்சிகளின் பொது எதிரி திமுக தான் என்று கூறியுள்ளார். அதிமுக அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துமீறல்களை முறியடித்து 40,000 வாக்கள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெறும் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் வாக்குகளை பாமக கேட்பது அநாகரிகமானது என்று திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார்.
புறக்கணித்த ஒரு கட்சியினுடைய ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கறது மாதிரி ஒரு அரசியல் அநாகரிகம் வேற எதுவும் இல்லை. அதனால அவங்களுடைய பலத்தில் அவங்க நின்று ஜெயிக்கணுமே ஒழிய ஒரு புறக்கணித்த கட்சியினுடைய ஓட்டை கேட்பது என்பது அது அரசியலுக்கு சரியான விஷயமாக இருக்காது. ஒரு திமுகவை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர் பேசியவர் இதனை தெரிவித்தார். தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கியிருக்கிறார். அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அதன் நிரூபணமாகிறது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக சார்ந்த அரசியலை நடிகர் விஜயும் கையில் எடுத்தால் அது பாஜகவுக்கு நல்லது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும் போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் 13ஆம் தேதியும் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருப்பதால் வரும் 7ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் கடைகள் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு தான் திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். இதேபோல வாக்கு எண்ணிக்கை நாளான 13ஆம் தேதி முழுவதும் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது எனவும் இந்த நாட்களில் டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுக்கடைகள் மதுபான கூடங்கள் இயங்கக்கூடாது எனவும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை அருகே தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாறுதலில் சென்றதற்கு எதிராக பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடுவங்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த முருகையன் அண்மையில் பணியிட மாறுதலில் சென்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பணி மாறுதலில் சென்ற தலைமை ஆசிரியர் முருகையன் கடுவங்குடி பள்ளிக்கு மீண்டும் வந்து பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடல்நலக் குறைவு காரணமாக பணியிட மாறுதலில் செல்வதாகவும் உடல்நிலை சரியானவுடன் அடுத்த ஆண்டு பள்ளிக்கு மீண்டும் வந்து பணியாற்றுவதாகவும் முருகையன் வாக்குறுதி அளித்தார். இதனை ஏற்க மறுத்த பெற்றோர் ஒருவர் ஆசிரியரின் முருகையன் காலில் விழுந்து இங்கேயே பணிபுரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த ஆண்டு இதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் முருகையனை அனுப்பி வைப்பதாக வட்டார கல்வி அலுவலரும் உறுதியளித்தார். இதையடுத்து மாணவர்களும் பெற்றோரும் தலைமை ஆசிரியர் முருகையனுக்கு பிரியாவிடை அளித்தனர். உங்க சகோதரர் மாதிரி அவருடைய உடல்நிலையை கருதி நீங்க செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களும் உங்களுக்கு நல்லா பணியாற்ற மாதிரி நாங்க எல்லாமே பாத்துக்கிறோம். சார உங்க அன்போட நீங்க நல்ல மாதிரியா அனுப்புவீங்க. ஒரு ஓராண்டு சார் நல்ல ஆனோம்னா திரும்பி வந்துருவாங்க. கோவை மாவட்டம் ஆழியார் சோதனை சாவடியில் மூப்பனாய் உதவியுடன் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை வனத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருவர் மது குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக வதந்திகள் பரவின. இந்நிலையில் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் பகுதியில் அமைந்துள்ள வனத்துறை சோதனை சாவடியில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வனக்குற்றங்களை கட்டுப்படுத்துவதாக பைரவா என்ற மூப்பனாய் மூலம் சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சுற்றுலாப் பயணிகளிடம் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம், மது பாட்டில்கள், போதை ஊசி போன்றவை உள்ளதா என முழுமையாக சோதனை நடத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன.